ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அழகான ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நிறைய மோட்டிவேஷன் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஒரு அழகான விஷயத்தோட உங்கள்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த கிளிப்பிங் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளுக்கு கவலை அப்படின்றது வந்து கண்டிப்பாக அன்றாட வாழ்க்கையில் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த கவலை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. பட் எதுக்குமே வந்து கவலைப்படாதீங்க. ஸோ எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுமாதிரி நம்ம என்ன இழந்தோமோ அதெல்லாமே நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ எதுக்குமே கவலைப்பட்டு நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகாதீங்க. எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன், எந்த கவலையாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த டைம் அப்படின்றத ஹீல் பண்ணிகிட்டே இருக்கும் அதை. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான நாளைக்கு நான் நாளைக்கெலாம் இருக்காது. ஸோ அது வந்து சுழற்சி முறையில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த நாளை வந்து கஷ்டப்பட்டு உங்கள் மனசை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போய் நம்ம ஃபேமிலியை பார்க்காம நம்ம இருக்கக்கூடிய நம்ம பிளெஸ்ஸிங்கை கவுண்ட் பண்ணாமல் அந்த மாதிரி இருக்காதிங்க. நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வரும், பட் எல்லாத்தையும் தாண்டி போய் நம்ம வந்து ஒரு அழகான லைஃப்பை லீட் பண்ணுறது தான் வந்து நம்மளோட படைப்பே இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து எப்போ பாரு கஷ்டம், இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இதனால் பிரச்சனை, அதனால் பிரச்சனை, நகை இல்லை, பணம் இல்லை, கண்டிப்பாக இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் தான். பட் அதையே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பை வாழவே முடியாது. ஸோ எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு ரேவன் பிறந்ததுக்கு அப்புறம் கன்சீவ் ஆனப்போ மிஸ்கேரேஜ் ஆச்சு, அதுக்கப்புறம் மிஸ்கேரேஜ் ஆச்சு, அதுக்கப்புறம் மிஸ்கேரேஜ் ஆச்சு. ஸோ தொடர்ச்சியாக அவங்களோட மிஸ்கேரேஜ் ஆச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு குழந்தையே இருக்கார் போல இருக்கு, செகண்ட் பேபி நினச்சி. அப்போ தான் கடவுள் நமக்கு ஒரு பிளெஸிங்காகவே வாங்க கொடுத்தாங்க. ஸோ நான் என்ன இழந்தனோ அது எனக்கு வந்து டபுள் மடங்காக கடவுள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் இங்கே என்ன இழந்திருக்கீங்களோ அது கண்டிப்பாக டபுள் மடங்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் பெஸ்ட்டாக கடவுள் கொடுப்பாரு. அது மட்டும் நினச்சிக்கோங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் தோல்வியெல்லாம் நிரந்தரமே கிடையாது. ஸோ அப்படிலாம் பார்த்தா நான் எவ்வளவோ வந்து நம்ம கீழே விழுந்து விழுந்து நம்ம மேலே வந்திருக்கோம். ஸோ லைஃப்பில் ஒரே ஒரு மோட்டிவ் மட்டும் வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். அது கண்டிப்பாக உங்களால் இருக்க முடியும், இருப்பீங்க. அதுக்கான முயற்சி மட்டும் பண்ணுங்கள், கைவிட்டுறாதீங்க. நம்ம வந்து அவுட் சைடில் இருக்கிற விஷயங்களை பற்றி நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க. பட் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலிக்கு நம்ம தான் லீட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபேமிலி ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க ஹாப்பியாக இருப்பாங்க, அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ ஹாப்பியாக இருங்க, கவலைன்றதை விட்டுடுங்க. ஸோ அதை நம்ம மாற்ற முடியாது. சரி, நம்ம இங்கே கவலைப்பட்டு ஏதாவது மாறுமான்னு யோசிச்சு பாருங்களேன். மாறும் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ நாள் வேணால் கவலைப்படலாம், மாற்ற முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக அந்த சுச்சுவேஷனை வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆக்கி அது இருக்கக்கூடிய நன்மையை மட்டும் புரிஞ்சுட்டு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும். அதெல்லாம் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு குறிக்கோளாக இருக்கணும். எந்த கஷ்டமான வரட்டும், கண்டிப்பாக அதை வந்து ஜெயிச்சு நம்ம வரலாம், வர முடியும், கண்டிப்பாக வந்துடுவோம். சரியா, நாங்கள் வ்ளாக்குள்ளே போகலாம். நேற்று இந்த டாய் ஆர்கனைசர் வந்து நான் அசம்பிள் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல இன்னோவேட்டிவான ஐடியாவாக இருக்குன்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ விவான் வந்து பார்த்திங்கன்னா அதை அழகாக எடுக்கிறான், விளையாடுறான், திருப்பி அதிலே வச்சிட்றான். எக்ஸாக்டாக அந்த பேஸ்கெட்டில் வைக்கல, கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு விளையாடிட்டுருக்காரு. கொஞ்சம் நல்லா வந்து அவனுக்கு டைம் பாஸ் ஆகுது. ஸோ இது நான் ஆல்ரெடி இதோட லிங்க் நான் வந்து போன ப்ளாகில் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். வர்த்தான ஒரு பர்ச்சேஸ் தான். ஸோ இன்றைக்கி இந்த ப்ளாகில் கூட நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்க போகிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் என் வரலையும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்லைடர். ஸோ இது வந்து அழகாக ஒரு ரெண்டு ரவுண்டு வந்து சுற்றி சுற்றி வந்து விளையாடிட்டுருப்பான். அதுக்கப்புறம் வேண்டானா அவனே வந்து இந்த ஸ்லைடர் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து மேட் மட்டும் எடுத்து வைக்க சொல்லிவிடுவான். ஸோ இப்போ பேச்சும் நல்லா வர ஆரம்பிக்குது, நிறைய வந்து டூ லெட்டர் வேர்ட்ஸ் சொல்லிகிட்ருக்கான். அம்மா அப்பா ஆல்ரெடி வந்துருச்சு, இப்போ மாமா அத்தை அக்கா அண்ணா இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கான். டிவியில் யாராவது இந்த ஜென்ஸை பார்த்தா மாமா அப்படின்றான். அப்புறம் வந்து ரேவந்த் வயசு குழந்தைங்களை பார்த்தா அண்ணா அப்படின்றான். அப்புறம் இந்த டாய் பார்த்திங்கன்னா அழகாக வந்து வீடு ஃபுல்லாக சுற்றி சுற்றி விளையாடிட்டுருக்கு. இவனுக்கு வந்து பர்த்டே அப்போ வந்த டாய் இது, இப்போ தான் கொஞ்சம் பேட்டரி போட்டு கொடுத்துருக்கேன், ஒன்று இப்போ தான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய டாய்ஸ் ஒரே டைம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் உடச்சிருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாயை புதுசாக வந்து நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அவன் பர்த்டேக்கு நிறைய டாய்ஸ் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த பர்த்டே வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் நான். அவனோட நம்ம அந்த ஏஜுக்கு அப்ரோப்ரியேட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. இப்போ பாருங்கள் ஜாலியாக அது கூட விளையாடிட்டுருக்கான். இன்றைக்கி எனக்கு நிறைய வேலை இருக்குது, மெயினாக எடிட்டிங் வேலை நிறைய இருக்குன்றதால கொஞ்சம் நைட் லேட்டாக தான் படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விவானா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுவாக போய் ஹாலில் உட்காந்து வேலை பண்ண ஆரம்பிச்சிருவேன். அவனுக்கு பக்கத்தில் ஆள் இல்லைனால வந்து இறங்கி வந்துடுறான். அதுவும் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் மிட் நைட்டில் லைட்டில் ஆஃப் பண்ண கூட அவன் பாட்டுக்கு சைடில் இறங்கி வந்துடுறான். அது வந்து கீழே தடுக்கி விழுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வாட்டர் பாட்டில் வச்சுருப்போம், அதெல்லாம் வந்து கீழே தள்ளிட்டு நிறைய அமக்கலம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்காக தான் ஒரு சொல்யூஷன் இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி இது நிறைய வாட்டி இதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த பெட் ஸ்பெட் பற்றி கேட்டிங்க,
இது அமேசானில் வாங்கினதுதாங்க. பட் இது வந்து விவானுக்கு பூனைக்குட்டி ரொம்ப பிடிக்கும்னால அது வந்து அப்சைட் டவுனாக போட்டு வச்சுருக்கோம். இந்த பூனை ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ஹெட் கிட்ட வர மாதிரி. இப்போ வந்து விவான் நைட் டைமில் சைடில் இறங்கி இறங்கி வந்துடுறோம். அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் லவ்லாப்போட இந்த பெட்ரெயில் வந்து நான் ஆல்ரெடி எப்போவோ வாங்கி வச்சுருந்தேன். அதை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து இந்த பிறண்டு கீழே விழுந்துருவாங்க இல்லையா, அது ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் பேபிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், டோட்லர்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். தூக்கத்தில் வந்து பரண்டு கீழே விழுற குழந்தைங்களுக்கு இது வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா, நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தூக்கத்தில் சைடில் வந்து பரண்டு கீழே விழாமல் இருப்பாங்க, ரொம்ப சேஃபாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம், அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபோல்ட் பண்ணி காம்பாக்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் ரெட் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா கேட்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வச்சு இந்த மாதிரி மேலே பெட் வச்சிட்டிங்கனாலும் போதும். இல்லை எங்கள் கட்டில் இந்த மாதிரி சைடில் கார்டு இல்லைனா நீங்கள் வந்து ஸ்க்ரூ கூட போட்டு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே இந்த ரயில் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி கீழே டவுன் பண்ணி நீங்கள் வந்து இறக்கிக்கலாம். நீங்கள் மேலே அடல்ட்ஸ் படுத்துருக்காங்க சைடில் இறங்கி வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி கீழே அமைக்கிய வச்சுக்கலாம், வேணுன்றப்ப தூக்கி விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப வந்து காம்பாக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா நமக்கு பிரீத்தபிள் மெட்டீரியல் அண்ட் சீ த்ரூ மெஷ் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து கிளியராக விசிபிளாக என்ன பண்ணுறாங்க நம்ம பார்க்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம், கரெக்டாக வாஷ் பண்ணுறதுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் த ஹைட் ஆஃப் த பெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ரயில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க நான் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டேன். இதோட ஹைட் உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 feet வருங்க இன்ட்டு 2.3 feet. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் இந்த பெட்ரெயிலோடது. நிறைய பிரிண்ட்ஸ் இதில் இருக்குது. இந்த அனிமல் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து பார்க்கறதுக்கு ஃபன்னாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பெட்ரெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸ், குவீன் சைஸ் அந்த மாதிரி எல்லா பெட்டுக்குமே காம்பாக்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நல்லா பெரிய பெட் இருக்குன்னு நீங்கள் தரையில் கூட வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து பாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டக்குனு வந்து பேபியோட டயப்பர் அப்புறம் வந்து வைப்ஸ்லாம் வைக்கணும்னா இந்த பாக்கெட்ஸ் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் ஹேண்டியாகவும் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அழகாக வந்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இன்னும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3-4 ரயில் வாங்கி அந்த பெட்டை சுற்றியுமே ஒரு வேலி மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இன்டர்லாக் மாதிரி கொடுத்துருவாங்க உள்ளே உங்களுக்கு ஒரு சின்ன கேப் மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு ரயிலுக்குமே நிறைய கனெக்டிவிட்டி வந்து அழகாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம குழந்தைங்க உள்ளே வந்து விளையாடி இருப்பாங்க, கீழே வந்து விழுவாங்க அப்படின்ற பயம் இல்லாமல் நம்ம வந்து சேஃபாக பார்த்துக்கலாம். ஸோ இதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எந்த ப்ராடக்ட் அமேசானில் அவைலபிளாக இருக்குது அது மாதிரி லவ்லாப் வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பெட்ரெயிலாம் போட்டு வச்சுட்டு அவனை தூங்க வச்சுட்டு நான் போய் எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபன்ஷியலாக ஒரு பிளான் வச்சுருந்தேன். பட் இந்த பெட்ரெயில் போட்டதுக்கப்புறம் அவனுக்கு என்னென்னு தெரியல, விளையாடுற ஒரு அந்த மூடுக்கு போயிட்டு சுத்தமாக தூங்கவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விடிய 4 மணி வரையிலுமே தூங்காமல் எங்களையும் வந்து தூங்க விடாமல் ஒரு வழி பண்ணிட்டான். இதுக்கப்புறம் நான் எங்கே தூங்குறது சொல்லுங்கள். 4.5 மணி ஆகிடுச்சு, எனக்கும் சுத்தமாக தூக்கம் வரவே கிடையாது. எங்க விழுந்துட்டு இருக்கான் இவானே? அங்க போக கூடாது, உச்சாண்டி இருக்கான், வந்துரு இவானே. இவான் வா தூங்கலாம் வாடா, டைம் பாரு 4 மணி ஆகுது வாடா, அப்பா வருவா வாடா. சரி, இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 4:30 ஆக போகுதுங்க. எனக்கு வந்து இனிமேல் நம்ம தூங்கினா வந்து எந்திரிக்க முடியாது. அப்புறம் ரேவந்துக்கு பாக்ஸ்லாம் பேக் பண்ணோம், அதனால அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எடிட்டிங் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பொழுது விடிஞ்சிருச்சு. சரி நம்ம வாக்கிங் போயிட்டு வரலாம், ஒரு 2500 ஸ்டெப்ஸ் கிட்ட எடுக்கலாம். ஏன்னா வந்து காலையில் 5000 ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து டைம் இருக்காது. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹாட் வாட்டரில் ஆப்பிள் சைடர் வினிகர் டிசானோ பிராண்ட் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் குடிச்சிட்டு போகலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணால் தான் வந்து கொஞ்சம் கம்மியாகும் பிள்ளருக்கு. 200 grams தான் கம்மியாக இருக்குது ஒரு 10 நாளில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மில்லட்ஸ் எடுத்துக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில்
ஆப்பிள் சைடர் வினிகர் தண்ணியில் வந்து கரைச்சி குடிக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்ட்ராவில் குடித்தோம் அப்படின்னா பல் எனாமலுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படியே சிப் பண்ணி குடித்தோம் அப்படின்னா பல்லில் பட்டுச்சுன்னா எனாமல் வந்து ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் ஸ்ட்ராவில் குடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பல்லில் படாமல் உள்ளே போயிடும். அதேமாதிரி ஹெல்த்தியாக நம்ம வெயிட் லாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து வாங்க நம்ம வந்து வாக்கிங் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ டைம் நம்மளுக்கு இன்னும் நிறைய இருக்குது. நான் ஒரு 7 மணிக்கு வந்தால் கூட சமைச்சு கொடுத்துருவேன். அண்ட் ஸ்மார்ட் வாட்ச் இல்லைன்னா பரவாயில்ல, ஃபோன்லேயே பேடோமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டெப்பை கவுண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஃபோனில் தான் வந்து ஸ்டெப் கவுண்ட் பண்ணுறேன். என்னோடய வாட்சில் வந்து சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு வச்சுட்டு போயிட்டேன். செம்ம ஃபீல் காலையில் எப்போவுமே அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர் ப்ரீத் பண்ணுறப்போ நம்மளுக்கு அது ஒரு தனி ஃபீல். ஈவினிங் வாக் விட மார்னிங் வாக் ரொம்ப பெட்டராக இருக்கும் இல்லையா? இந்த பிளேஸில் பாருங்கள் யாருமே இல்லை. இப்போ வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஹார்ட்லி ஒரு 1 ஹவர் வாக் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேர்க்கும். ஸோ அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இச்சிங்லாம் வரும். ஸோ ஹெட் பாத் எடுத்துட்டு பூஜா ரூம் க்ளீன் பண்ணி விளக்கேற்றிக்கலாம். ஸோ காலையில் தலை குளிச்சுட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை வேறு பாபாவுக்கு விளக்கேற்றுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நம்மளோட இன்றைக்கி வந்து பூஜா ரூம் வெளியில் மட்டும்தான் நாங்கள் க்ளீன் பண்ணப்போம். நிறைய டஸ்ட் இருக்குது. ஸோ அகரோ பிராண்டோட சுப்ரீம் வேக்யூம் க்ளீனர் கார்ட்லெஸ், இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ வயர் எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டு வச்சிட்டிங்கன்னா அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஒட்டுற எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வேக்யூம் க்ளீனர் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ விலைக்கேத்தியாச்சு. அண்ட் இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம் வாங்க. விமானுக்கு வந்து சாரி ரேவந்துக்கு வந்து இன்றைக்கி வந்து புலாவ் பண்ணியிருக்கேன். அவனுக்கு புலாவ் ரொம்ப பிடிக்கும். வாரத்தில் ஒரு 2 வாட்டி அதை பண்ணி கொடுத்துருவேன், நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ருவான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேக் ரொம்ப பிடிக்கும், பனானா கேக் வச்சுருக்கேன். புலாவ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் வந்து வெறும் பச்சை பட்டாணியும் பாஸ்மதி ரைஸில் ஆனியன் மட்டும்தான் போட்டு பண்ணியிருக்கேன். இதுதான் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. நிறைய காய்கறி போட்டு சாப்பிடவே மாட்டேன்றான். ஸோ அதனால் ஸ்கூலுக்கு மட்டும் அவனுக்கு பிடிக்கிற மாதிரி வச்சு கொடுத்துட்றது. அதே மாதிரி தொட்டுக்கு வந்து ரைத்தா வந்து பண்ணி கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து நல்ல கெட்டியாக போட்டு கொடுத்துருவேன். கொஞ்சம் வந்து நம்ம பால் கலந்து கொடுத்தோன்னா அவன் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். சிலத்தையும் வந்து பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, குதிரைவாளி இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த அரிசியில் வந்து நான் ஒரு உப்புமா மாதிரி பண்ண போகிறேன். காலையில் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டயட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல எனர்ஜியும் கொடுக்கும். ஸோ மில்லட்ஸ் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் இன்றைக்கி என்னென்ன காய் போடுறேன்னா, கேரட் பச்சை பட்டாணி போடுறேன், ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டுக்கிறேன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய். ஸோ இதுதான் போட போகிறேன். அதே மாதிரி குதிரைவாளி அரிசி வந்து நல்லா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பித்தோன்னா கரெக்டாக பொல பொல பொலன்னு இருக்கும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ உப்புமா மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் உதிரியாக தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் 1/2 ஹவர் போதும். நீங்கள் 20 மினிட்ஸ் ஊற வச்சா கூட போதும். நான் ஒரு சின்ன ஒரு குக்கரை எடுத்துக்கினேன். இதில் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம தாளிக்கிற ஐட்டம் உப்புமாக்கு என்னென்ன சேர்ப்போமோ அந்த மாதிரி கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் வந்து கடலை பருப்பு, அப்புறம் வந்து சீரகம், இது மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது உண்மையாக சொல்கிறேங்க, நான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து குதிரைவாளி அரிசி யூஸ் பண்ணல. இதை கொஞ்சம் இஞ்சி பூண்டு வீது சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து நம்மளுக்கு அருமா இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அது மாதிரி நான் சொன்னேன், இதை ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி குதிரைவாளி அரிசி குக் பண்ணேன், எப்படி இருக்கும்னு நினச்சேன். பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் தான் இருக்கீங்கன்னா நம்ம இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே எடுத்துக்கலாம், லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு 3 வேளைக்குமே கூட நீங்கள் எப்போ உங்களுக்கு வந்து வசதிப்பட்டோ அப்போ எடுத்துக்கலாம். நான் வந்து நிறைய பண்ணிட்டேன், அதனால் பார்த்திங்கன்னா லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ லஞ்சுக்கு நான் நார்மல் ரைஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை எடுக்கலான்ட்டுருக்கேன். அதே மாதிரி வாரத்தில் ஒரு 3 நாள் நம்ம மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்குன்ட்டு ரைஸ் சாப்பிடாமல் இருக்க முடியாது, இல்லைன்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து இந்த கிரேவிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஒரு 2 டேஸ் எடுத்துக்கிட்டு மற்ற நாளில் வந்து இந்த மாதிரி மில்லட்ஸ் எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணி நிறைய மில்லட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ராகி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா தினை இருக்குது, சாமை இருக்குது, நிறைய வாங்கி வச்சுருக்கேன். ஒரு நாள் கொண்டு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் அழகாக சேர்த்துட்டு நம்ம உப்புமா பண்ணுற மாதிரி தான். தண்ணி நம்ம எவ்வளோ வந்து ஊற வச்சோமோ அதே தண்ணி எக்ஸ்ட்ரா நான் சேர்க்கவே இல்லை. ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்குள்ளே கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குதிரைவாளி உப்புமா பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும்தான் பண்ணிக்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியல, மோஸ்ட்லி அதுமாதிரி சாப்பிட மாட்டார். ஸோ தோசை மாவருக்கு தோசை போட்டு கொடுத்துக்கலாம் நினச்சேன். பட் நான் பண்ணி முடிச்சு நான் சாப்பிட்டதுக்கப்புறம் அவரும் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக காலியே பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ விசில் வந்துடுச்சு, டக்குன்னு வந்துடுது குட்டி குக்கரில் எல்லாம். ஸோ வந்தவுடனே ப்ரெஷர் இறங்கின உடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம், புல புல புலன்னு செம்மையாக வந்து கன்சிஸ்டன்சி இருந்ததுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு வேணும்னா மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம், ஆனால் நெய்யெல்லாம் போடல, அப்படியே ஜஸ்ட் அப்படியே எடுத்து சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த ஒரு நாள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் வேணும் இல்லைனா டின்னர் வேணும், கண்டிப்பாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். புதுசு புதுசாக நானும் கற்றுக்கிட்டு உங்களுக்கிட்டையும் வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா?
நீங்கள் மில்லட்ஸில் என்னென்ன பண்ணுவீங்க, என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க, எது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உண்மையிலே எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் வாக் பண்ணோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு இந்த டேவை ரொம்ப கிக் ஸ்டார்ட் மாதிரி இருக்குது எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர், பை.